தமிழக ஆளுநர் ஆளுநர் வந்து ஆர் என் ரவி வந்து டெல்லி பயணம்ன்றது தெரிய வந்தது. அவர் வந்து டெல்லி பயணம் பரப்படும் போதே இங்க இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு கலக்கத்தை கூட ஏற்படுத்துது. அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்க ஆளுநர் பொறுப்பேற்றவுடன் முதல் முறையாக டெல்லி செல்கிறார். இதற்குள்ள இங்க வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவரையும் சந்திச்சாரு. ஆளுநர் ஆன பிற்பாடு இப்ப முதல் முதலாக பிஜேபி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஜியும், அதாவது உளவுத்துறையே என்ஐஏ இந்த மாதிரி ஒன்று குடியரசுத் தலைவர்களோட கூட ஒரு வாழ்த்து பெறுகிறார் அப்படின்றது ஒரு நியூஸ் வருகிறது. இவங்களெல்லாம் இப்போ வெறுமட்டு வெறுமனே போய் பார்த்துக்கிட்டு மரியாதை நிமித்தம் மட்டுமல்ல, இதுக்குள்ள வந்து ஒரு விஷயமும் இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு தனியா டிஃப்ரெண்ட் வழியில நான் தனி வழின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் பிரிவினை பேசுறது, இந்த மாதிரி மத்திய அரசோட ஒத்து போகாம எதிரும் புதிருமா இருக்கிறது, இந்த மாதிரி தேச ஒற்றுமைக்கு எதிராக பேசுறது, கம்யூனிஸ்டுங்களுக்கு ஆதரவா பேசுறது, வெளிநாடுகளுக்கு இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது, இப்படியாப்பட்ட இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பரிசீலிச்சு அவங்க ஆலோசனை செய்து எப்படியாப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு அங்க ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் வருவாரு. அதனால அமித்ஷா ஜி ஆலோசனை பிரகாரம் தமிழ்நாட்டில் வருகிற பாராளுமன்றத்தில் நாம ஜெயிக்கணும், அதற்கான ஒரு ஸ்டெப்பு எடுக்கணும். இரண்டாவது இந்த மாதிரி பிரிவினை பேசுறது யாருடைய எப்படியாப்பட்டவங்க என்றதெல்லாம் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கெல்லாம் அவங்கள நல்வழிப்படுத்தணும், நம்ம ரூட்டுக்கு கொண்டாடணும் அப்படின்றது ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக மேலே போய் அவர் அந்த சஜெக்ஷன் எல்லாம் பெற்று அந்த ஆலோசனைகளை பெற்று வந்து திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஆரம்பிப்பார் என்று நம்பப்படுகிறது. மேலும் நம்ம ஆளுநர் வந்து தனி விமானத்தில் டெல்லி பறந்தார் அப்படின்றது விஷயம். அங்க இப்போ தனி விமானம்ன்றது அவங்களுடைய பாதுகாப்பு கருதியும் துரிதமான நடவடிக்கைகளும் போய் வர்றதுன்றது அரசியல் வட்டாரத்துல சகஜம்.